சாலினி டிவி நேயர்களுக்கு வணக்கம். ஆடி மாத பலன்கள் மேஷ ராசிக்கு என்ன செய்யுதுன்னு பார்ப்போம். மேஷ ராசிக்கு பாருங்கள், ஆடி மாதத்தில் வந்து ராசி அதிபதி ரெண்டில் இருக்கிறார், கூடவே குருவும் இருக்கிறார். அதாவது மேஷத்துக்கும் பாக்கியத்துக்கும் விரயத்துக்கும் உள்ளவர் ரெண்டில் இருக்கிறார். பொதுவாக ரெண்டில் குரு வந்தால் சுப சோபனம், பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள், திருமணம் கை கூடுறது, இந்த வியாபார விருத்தி, வெளிநாடு போகிறது, எல்லா வகையிலும் பாசிட்டிவாக செய்வார் ரெண்டில் வந்திருக்கிற குரு. ஆனால் நடக்கதானே வேணும். இப்போ பாருங்கள், ரெண்டு மாதமாக வந்து இன்னும் ஒன்றும் ஒரு பவரே வரலைங்க. எதாக இருந்தாலும் காரிய தடங்கள், தாமதம் இப்படி தாங்க இருக்குது. எல்லா ராசிக்குமே இந்த குரு பயிற்சி பாருங்கள் கொஞ்சம் தாமதப்படுத்துது. என்ன காரணம்னா, ராகு வந்து தனது மூணாம் பார்வையாக அந்த செவ்வாயை பார்க்குறார். ராகும் செவ்வாயும் பார்த்தாலும் சேர்ந்தாலும் அது இடைஞ்சலுங்க, விபத்துக்கள் நடக்கும், காரிய தடங்கள் நடக்கும், எது இருந்தாலும் தள்ளி போகும், யுத்த கிரகம் இல்லைங்களா. ஆகையினால் இந்த ரெண்டில் குரு வந்தும் மேஷ ராசிக்கு பாருங்கள் பலவித இடைஞ்சல்கள் தாங்க நடந்துக்கிட்டு இருக்குது. ஜென்மக்குரு கூட தேவலாம் போல் இருக்குது, செலவோடு போச்சு. இப்போ ரெண்டில் குரு வந்து நமக்கு பிரமாதமாக சொன்னாங்க, குரு பயிற்சி ஆனால் மேஷ ராசிக்கு பிரமாதமாக இருக்கும், கன்னி ராசிக்கு பிரமாதமாக இருக்கும், விருச்சிக ராசிக்கு திருமணம் உடனே நடக்கும், அப்படி இப்படின்னாங்க. ஒன்றும் காணாங்க இது வரைக்கும். காரணம் இந்த ராகுனால தாங்க. ராகு வந்து மீனத்திலிருந்து தனது மூணாம் பார்வையை பார்வையாக குரு செவ்வாயை பார்க்கறதுனால இப்போ தடங்கள் தாமதம். என்ன இருந்தாலும் குரு மறைமுகமாக நமக்கு நன்மைகளை செய்து கொண்டு தாங்க வருவார். இந்த ராகு வந்து ஏப்ரல் மாதம் கீழே இறங்கிடுவார். அதில் பாருங்கள், சனி வந்து 11 இருக்கிறார். நான் பல காணொலியில் சொல்லியிருக்கேங்க, பாவக்கிரகங்கள் 3, 6, 11 இருக்கும்போதெல்லாம் வரும்போதெல்லாம் நமக்கு பெரிய நன்மைகளை செய்வார். அப்போ பாருங்கள், மேஷராசிக்கு வந்து 11 சனி வந்து பெரிய யோகத்தை செய்யணும்னு நினைக்கிறார். ஏன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு 2026லேருந்து 7.5 சனியை ஆரம்பிச்சிடும் மேஷராசிக்காரவங்களுக்கெல்லாம். 2026 மார்ச்சுக்கு அப்புறம் சனி பயிற்சி, ஆனால் அடுத்த சனி பயிற்சி மேஷராசிக்கு 7.5 சனி ஆரம்பம். அப்போ பாருங்கள், ராகு கீழே வந்துடுவார். அப்போ 11 சனியும் 11 ராகும் இருப்பார். அப்போ பாருங்கள், பெருத்த யோகங்க மேஷராசிக்கு. ரெண்டில் இருக்கிற குரு நகர்ந்தா கூட உங்களுக்கு பாருங்கள், குரு நகர்ந்தாலும் மேஷ ராசிக்கு வந்து மிதுனத்துக்கு போனாலும் நன்மை. ஏன்னா பாக்கியஸ்தானத்தை பார்க்குறாரு. இது ஒரு யோகமாக இருக்குதுங்க. அடுத்தது பாருங்கள், மேஷராசி கடகத்தில் போனாலும் குரு உச்சம் பெற்றிருக்கிறார். உச்சம் பெற்று 12 இடத்தை பார்க்குறார், தனது வீட்டை தான் பார்க்குறார். இந்த குரு பாருங்கள், மிதுனக்கு போனாலும் தான் வீட்டை பார்க்குறார், கடகத்துக்கு போனாலும் தான் குரு தான் வீட்டை பார்க்குறார், சிம்மத்துக்கு குரு பயிற்சி ஆனாலும் தன்னுடைய தனுசு 5 பார்வையாக தான் வீட்டை பார்க்குறார். அடுத்தது பாருங்கள், கன்னியில் குரு போனாலும் மீனத்தை தனது 7 பார்வையாக பார்க்குறார். ஆக இந்த குரு தொடர்ந்து 5 காலத்துக்கு நமக்கு பாசிட்டிவாக இருக்குங்க. ஆகையினால் குரு பலன் போயிடுச்சின்னு கூட நினைக்க வேண்டியது இல்லைங்க. ஏன்னா இந்த ராகு கீழே இறங்கி கும்பத்தில் சனியும் ராகும் சேர்ந்து நமக்கு பெரும் கொண்ட யோகம் செய்தாலும் குரு மாறி போனால் கூட மிதுனத்துக்கு வந்தால் பாக்கியஸ்தானத்தை தனது சொந்த வீட்டை பார்க்குறார். அப்போ கூடுதலான நன்மைகள் கிடைக்கும். ஆகையினால் கவலைப்பட வேண்டியது இல்லைங்க. நமக்கு மேஷ ராசிக்கு அப்படி ஒரு கிரக நிலைகள் இந்த வருஷத்தில் இருக்குங்க. நமக்கு வந்து தடங்கள் தாமதம் இருக்க தான் செய்யும். மற்றபடி பாருங்கள்,
பதினேழு பதினெட்டு சந்திராசிரமம் உஷாராக இருக்கணுங்க. பத்தொம்போது இருபது வெற்றி, இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டும் காரிய வெற்றி வாகன யோகம், இருபத்தி மூணு டென்ஷன் கோபம் அதிகமாக வருங்க. அடுத்தபடியாக பாருங்கள், இருபத்தி நாலில் கால் பாதத்தில் நலிவுங்க. இருபத்தஞ்சி இருபத்தி ஆறு இருபத்தேழு அதிக செலவுகள் விரயங்கள், இருபத்தெட்டு இருபத்தி ஒம்பது காரியத்தடை தடங்கள் தாமதம், முப்பது முப்பத்தி ஒன்றில் பேச்சில் கவனம் தேவை கண்களில் உபாதை, ஒன்று எட்டு ரெண்டு எட்டு மூணு எட்டு வரவு மகிழ்ச்சி சந்தோஷம், நாலு எட்டு வீடு வாகனம் வாங்க முயற்சி, அஞ்சு எட்டு தாய் வாகன வகையில் சங்கடம், ஆறு எட்டு மன உளைச்சல் அலர்ஜி உபாதை, ஏழு எட்டு வீடு வாகனம் யோகம், எட்டு எட்டு டென்ஷன் அதிக டென்ஷனுங்க. கோபம் அன்றைக்கி ரொம்ப இறை சிந்தனையோடு அந்த நாளை தள்ளுங்க. அடுத்ததை பாருங்கள், ஒம்பதாந்தேதி வரவு சந்தோஷம் மகிழ்ச்சி, பத்தாந்தேதி கூடுதலான டென்ஷன் இருக்குங்க. அன்றைக்கி இப்போ நாவடக்கமாக இருந்துக்கோங்க. அடுத்தது பதினொன்றாந்தேதி செலவு அதிக தண்ட செலவுகளும் நடக்கும், அதில் சில வரவுகளும் ஏற்படுங்க. பன்னெண்டு பதிமூணு தடங்கள் தாமதம் வீண் வேலை. மறுபடி பாருங்கள், பதினாலு பதினஞ்சு சந்திராசிரமம் ஜாக்கிரதையாக இருங்க. எப்பொழுதும் ரொட்டீனாக செய்கிறக்கூடிய வழக்கமாக உள்ள வேலைகளை மட்டும் செய்யுங்க, புதுசாக தொடராதிங்க சந்திராசிரமத்தில். அடுத்தது பதினாறு காரிய அனுகூலம். வணக்கம்.